ஆன்மீக பூமி அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை காமெடி, சிரிக்கணும், வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகுங்கிற எண்ணத்துல இதை சொல்றேன். இன்ஜினியரிங் படிச்சுட்டு ரொம்ப நாள் வேலை இல்லாம இருந்தார் ஒரு இன்ஜினியர். அவர் டாக்டர் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு கிளினிக்கை திறக்கிறார். வாசல்ல ஒரு போர்டு எழுதுறார், எந்த வியாதியா இருந்தாலும் 500 ரூபாயில குணப்படுத்தப்படும் உங்கள் வியாதி, இல்லையெனில் 1000 ரூபாயாக திருப்பி தரப்படும் அப்படின்னு சொல்றார். இதை கவனிச்ச அந்த வேலையில்லா மருத்துவர் ஒருவர், இது போலி இன்ஜினியர் டாக்டரிடம் இருந்து 1000 ரூபாயை பறிக்க உள்ளே போறார். டாக்டர், என் நாக்குல எந்த சுவையுமே தெரியல அப்படின்னு சொல்றார். நர்ஸ், அந்த 23 நம்பர் பாட்டில் இருக்கிற மருந்து அவர் வாயில 3 சொட்டு விடுங்க அப்படின்னு சொல்றாரு அந்த இன்ஜினியர் டாக்டர். நர்ஸ் அவர் வாயில மருந்தை விட்ட பிறகு, ஐயோ டாக்டர், இது பெட்ரோலாச்சே அப்படின்னு அலறார். வெரி குட், இப்போ உங்க டேஸ்ட் பட்ஸ் நல்லா வேலை செய்யறது, உங்களுக்கு எல்லா சுவையும் நன்னா உணர முடியறது, 500 ரூபா ஃபீஸ் ஆயிடுங்கோ அப்படின்னு சொல்றாரு அந்த போலி டாக்டர் நிஜ டாக்டர் கிட்ட. உண்மையான டாக்டரோ வேற வழி இல்லாம 500 ரூபாயை தந்துட்டு வெளியில வர்றார். ஆனாலும் 1000 ரூபாயை விட வெறும் முயற்சியை கூட அவர் கைவிடலை. சில நாட்கள் கழிச்சு மீண்டும் வர்றார். டாக்டர், எனக்கு மறதி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் குணப்படுத்துறேலா அப்படின்னு சொல்றார். நர்ஸ், அந்த 23 நம்பர் பாட்டில 3 சொட்டு விடுங்கோ அப்படின்னு சொல்றாரு அந்த இன்ஜினியர் டாக்டர். ஐயோ டாக்டர், அது பெட்ரோல் ஆச்சே அப்படின்னு அலறாரு அந்த நிஜ டாக்டர். வெரி குட், வெரி குட், உங்க மெமரி பவரும் நல்லா இருக்கு, 500 ரூபாய் எடுங்கோ அப்படிங்கிறாரு அந்த போலி டாக்டர். இந்த முறையும் ஏமாந்து போன அந்த ஒரிஜினல் மருத்துவரோ அப்பவும் விடல, சில நாள் கழிச்சு திரும்ப வர, டாக்டர் எனக்கு கண் பார்வை சரியில்லை, மருந்து தாங்களே அப்படின்னு சொல்றார். சாரி, இதுக்கு என்கிட்ட மருந்து இல்லை, இந்தாங்க 1000 ரூபாய் அப்படின்னு ரூபா நோட்டை நீட்டுறாரு இன்ஜினியர் டாக்டர். டாக்டர், இது 500 ரூபாய் நோட்டாச்சே அப்படின்னு பதறார் அவர். வெரி குட், வெரி குட், உங்க பார்வையுமே நல்லா எடுத்து எடுங்க, 500 ரூபாய் அப்படின்னு சொல்றார் போலி டாக்டர் நிஜ டாக்டர் கிட்ட. அதனால எந்த மாதிரி யோசிச்சா நமக்கு சிரிப்பு வருமோ, சிரிப்பு வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதனால தான் காமெடி சேனல்லே வந்துட்டுருக்கு. காமெடி படம், காமெடியை பாருங்கோ, காமெடியை கேளுங்கோ, நல்லா சிரிங்கோ, உடல் ஆரோக்கியமாக இருங்கோ, நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.